அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய் ஸ்ட்ரிப். நான் இன்றைக்கி கோத்தகிரியில் இருக்கிற ஒரு மலை கிராமத்துக்கு போக போகிறேன். இந்த மலை கிராமம் எங்கே இருக்குன்னா, இப்போ ஆப்போசிட்டில் ஒரு மலை தெரியுது பாருங்கள், அந்த வழியில் ஒரு வெள்ளை கலரில் அப்படியே ஒரு கோடு போட்ட மாதிரி ஒரு ரோடு தெரியுது பாருங்கள். அந்த ரோட்டில் தான் போய் ஒரு மலை கிராமத்தை நான் பார்க்க போகிறேன். அந்த மலை கிராமத்தோட பேர் வந்து அட்டடி. இந்த அட்டடிங்கிற மலை கிராமம் நம்ம வீடியோவில் ஏற்கனவே வந்து சரவணன் அப்படிங்கிற ஒரு நண்பர் வந்திருப்பார், நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கே. அந்த சரவணன் இருக்கிற கிராமத்தோட பேர் தாங்க அட்டடி. அந்த அட்டடி அப்படிங்கிற கிராமத்தில் போய் நம்ம சரவணனை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. சரவணனை பார்க்கலான்னு சொல்லி நான் போயிட்டுருக்கேன், பட்டு சரவணன் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியல. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணுறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் போட்டு வச்சுங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. நேற்று நைட்டு வந்து மழை வந்துருக்குங்க, அதனால் வந்து இங்கே வந்து எப்படி இருக்கும் பாருங்கள். ரொம்ப வந்து ஒரு க்ளவுடியாக செமையாக இருக்குது பார்க்குறேன். ஓகேங்க, நம்ம வந்து இப்போ வந்து இந்த மலையில் இருக்கிற இந்த ரோட்டில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். தெரியுதுங்களா, கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல தெரிய பாருங்கள், இந்த இடத்துல ஒரு வெள்ளை கலர் ஒரு கோடு தெரிய பாருங்கள், வெள்ளை கலரில் தெரிய பாருங்கள். அதுதான் வந்து ஒரு ரோடு. கோத்தகிரிலிருந்து அட்டடி அப்படிங்கிற கிராமத்துக்கு வர்ற ரோடு. இந்த ரோட்டில் போய் தான் நான் வந்து அட்டடி கிராமத்தில் இருக்கிற நம்ம நண்பர் சரவணனை நான் பார்க்க போகிறேங்க. இந்த ரோடு வந்து இப்போ ரீசெண்டாக தான் போட்டிருக்காங்க. ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த ரோடு போட்டிருக்காங்க. பாதி ரோடு இருந்திருக்கு, பாதிக்கு மேலே வந்து ரோடு இல்லை. அந்த பாதி ரோடை போட்டு கிராமத்து வரைக்கும் வந்து ரீச் பண்ணி அதுக்கு அடுத்தபடியாக மாமரம் போடுற ரோடை வந்து ரீச் பண்ணியிருக்காங்க. அதாவது 1-8 மாமரம் போடுற ரோடை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருக்காங்க. ஸோ அந்த வழியில் போய் தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு பண்ண போகிறேன். பயங்கரமான ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே போகிறேன். சிமெண்ட் ரோடு. இந்த ரோடு வந்து கிட்டத்தட்ட எவ்வளோ தூரம் போகுதுன்னா 3 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து ஒரு மைல்கல் வச்சுருக்காங்க. 3 கிலோமீட்டர் நம்ம வந்து இந்த மாதிரியான ஒரு ரோட்டில் தான் போக போகிறோம். அது வந்து இப்போ ரீசெண்டாக மழை பெஞ்சிருக்கு. ரீசெண்டானா நேற்று நைட்டு மழை பெஞ்சிருக்கு. ஸோ ரோடெல்லாம் ஈரமாக இருக்குது, ஈரமாக இருக்குது. கூடவே வந்து கொஞ்சம் பாசனம் முடிச்சிருக்கு. ஸோ அதனால் பிரேக் போட்டால் வண்டி நிற்குமான்னு தெரியல. ரொம்ப பொறுமையாக தான் போகணும். ஏன்னா நான் வந்து ஒரு கையில் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு கையில் வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன். அதுவும் வந்து ஃப்ரண்ட்டு பிரேக் மட்டும்தான் பிடிச்சிட்டு வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன். கொஞ்சம் வேகமாக போனாலும் பிரேக் போட்டால் வண்டி வந்து ஸ்கிட் ஆயிரும். ஸோ அதனால் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் நான் வந்து இந்த மாதிரி சில கிராமங்களோட வீடியோ பதிவுகள் பண்ணுறேன். ஸோ அதனால் முடிந்தளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. அப்பா பிரேக் போட்டால் வண்டியை நிற்க மாட்டேங்குது, ஃபுல் பிரேக்கில் இருக்கு. ஆனால் வண்டி நிற்குமான்னு தெரில, நிற்கக்கூட மாட்டேங்குது, ஃபுல் பிரேக்கில் இருக்குங்க. அப்பா வண்டி நிறுத்தம்னா நிறுத்தக்கூட முடியாத போல இருக்குது. பிரேக் எதாவது கட்டாச்சு, அவ்வளோதான், முடிஞ்சது ஜோலி. இப்போ எங்கேயோ போய் இடிக்க வேண்டியதா, இடிக்க வேண்டியதில்லை, கீழே விழுக வேண்டியதா. வண்டி வேட்டுக்கு கீழே விழுந்து உருண்டு போயிடும். ஒரு அம்மா வராங்க. அம்மா இதில் போனால் என்ன ஊருமா, இதில் போனால் என்ன ஊர் வருங்க? அட்டடிங்களா? சரி, வேறு ஏதோ ஊருக்குங்களா? அட்டடி மட்டும்தானா? செமினார் போகலாம், மாமரவில் போகலாம். ஓகே, எவ்வளோ தூரம் போகணுமா? பக்கம்தாங்களா? சரி சரி சரி, நல்லதுமா. இந்த வழியில் நடந்து வந்துட்டு இருந்தேன். ஒரு அம்மாவிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி கேட்டேன். ஏன்னா வந்து
ரொம்ப நாளாச்சு இந்த வழியில் வந்து. ஸோ அதனால் வந்து எதுக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தெளிவான முடிவு எடுத்து இந்த ரோட்டில் போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அம்மாவிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, இப்போ வந்து கையை மாற்றிட்டு பேக் பிரேக் மட்டும் பிடிச்சிருக்கேன், ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்க கையில் கேமரா பிடிச்சிருக்கேன், அதாவது கிம்பல் பிடிச்சிருக்கேன். ஏன்னா வந்து இந்த வழியிலாம் எக்ஸ்லேட்டர் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அதனால் வந்து வண்டி இழுத்துகிட்டே போகும். ஸோ அதனால் வந்து எக்ஸ்லேட்டர் கொடுக்காமல் வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன். பட் இந்த இடத்துல எக்ஸலேட்டர் கொடுத்தாகணும் போல இருக்கேன். ஸோ அப்பப்போ கையை மாற்றி மாற்றி ஓட்டணும் போல இருக்கேன். இங்கே சின்னதாக ஒரு ஓடை இருக்கும் போல இருக்கு. ஆமாங்க, மழை பெஞ்சதுனால சின்னதாக ஒரு ஓடை வந்திருக்கு. ஒரு சின்ன ஓடை நல்லா இருக்கு. எப்பா சென்ட்ரல் போனோம்னா வண்டி இழுத்து விட்ரு. சின்னதாக ஒரு நீரோடை பார்க்குறக்கு பச்சை பசைன்னு சொல்லி செமையாக இருக்குதுங்க. கொஞ்சம் நிறுத்தலாமா? சின்னதாக ஒரு நீரோடை, ஏதோ ஒரு வண்டி வர்ற மாதிரி சவுண்டு கேட்குது. நம்ம வண்டி எடுத்துடலாமா? எடுத்துக்கலாம். நான் வண்டி வந்தால் ஒதுங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சொன்ன மாதிரி ஒரு காரணம் வருது. சொன்ன மாதிரி ஒரு கார் வந்தது. ஏன்னா சின்னதாக ஒரு ஹம்மிங் சவுண்டு கேட்டுச்சு, அதாவது ஏதாவது ஒரு ஏதோ ஒரு வண்டி வர்ற மாதிரி ஒரு சின்ன சத்தம் கேட்டுச்சு. ஸோ அதனால தான் வண்டி எடுக்கலான்னு சொல்லி கொஞ்சம் நகர்த்தினேன். பரவாயில்ல, ஒரு கார் வந்துச்சு. ஏன்னா வந்து இங்கெல்லாம் வந்து ஒதுங்குறது ரொம்ப கஷ்டம். ரோடு பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இவ்வளோ தான் ரோடு, இதில் வந்து ஒரு கார் மட்டும்தான் போக முடியும். டூ வீலர் போகிறதுக்கே ரொம்ப கஷ்டம். அதாவது சேம் டைமில் ஒரு காரு ஒரு டூ வீலரு கிராஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சரிங்க, இங்கேருந்து அப்படியே போகலாமா? ரொம்ப கீழே போகுதுங்க. ஒரு சைடு தண்ணி போகிறது பார்த்திங்களா, ஒரு சைடு வந்து மேலேருந்து வருது, ஒரு சைடு கீழே போகிறது, ரொம்ப கீழே போகுதுங்க. இங்கே ஏதோ ஒரு போர்டு வச்சுருக்காங்க, என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி ஊராட்சி ஒன்றியம் கொணவக்கரை ஊராட்சி, கொணவக்கரை முதல் அட்டடி வரை சிமெண்ட் சாலை. எப்போ 2017-2018 இந்த காங்கிரீட் ரோடு போட்டிருக்காங்க. அது வந்து அட்டடி கிராமம்னா அட்டடி கிராமத்துக்கு கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் தான் போட்டிருந்தாங்க. நான் வந்து இந்த வழியில் ஏற்கனவே ஒரு டைம் வந்திருக்கேன். ஸோ அதனால் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சதுனால இந்த தகவல் சொல்கிறேன். இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி, 2 மாதமா 3 மாதம் கரெக்டாக தெரியல, 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த விட்டு போன இடத்துல இருந்து வழி வெட்டி ரோடு போட்டிருக்காங்க. ஏற்கனவே வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நீலகிரி மாவட்டத்தில் மழை வந்து பெஞ்சு நிறைய இடத்துல மண் சரிவில் ஏற்பட்டது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த சமயத்தில் தான் வந்து ரோடு போடுறதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போது என்னாச்சுன்னா மண் சரிவு வரும்போது வெட்டி விட்ட ரோடுகள் இடிஞ்சிருச்சு. இடிஞ்சிருச்சுன்னா மண்ணெல்லாம் ஃபுல்லாக அரிச்சிட்டு போய் ரொம்ப ஒரு மாதிரியாக ஆயிடுச்சு. ஸோ அதனால் அப்போ வந்து ரோடு போட முடியல. அதனால் என்னாச்சுன்னா இந்த சம்மர் சீசன் வந்ததுக்கு பின்னாடி மறுபடியும் ரோடு போட்டு கொடுக்குறதா வந்து சொல்லியிருக்காங்க அவங்க பஞ்சாயத்துலேருந்து. அதுபடி இப்போ வந்து 2 மாதத்துக்கு முன்னாடி அந்த அரிச்சிட்டு போன வழியெல்லாம் மறுபடியும் வெட்டி விட்டு ரோடு ரெடி பண்ணிவிட்டு இப்போ வந்து சிமெண்ட் ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ரோட்டில் தான் நம்ம போய் அட்டடி கிராமத்தை பார்க்க போகிறோங்க. இதெல்லாம் பழைய ரோடு, ஆனால் என்னென்னா ஃபுல்லாக பாசனம் பிடிச்சிருக்கு. ஏதாவது பிரேக் போட்டோம்னா அவ்வளோதான், அதாவது ஃப்ரண்ட் பிரேக் போடும்போது வீல் வந்து ஸ்கிட் ஆச்சுன்னா அவ்வளோதான். இங்கெல்லாம் ஏதோ வீடுகள்லாம் தெரியுதுங்க அந்த சைடில்.
அந்த சைடில் நிறைய வீடுகள் தெரியுது. என்னென்னு பார்க்கலாமா? இந்த சைடில் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் தெரியுது. பாருங்கள், இந்த இடத்துல வீடு தெரியுது. இன்றைக்கி வந்து மழை பெய்கிற மாதிரி ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. ஸோ அதனால் வீடியோவில் ஓரளவுக்கு தான் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது. தெரிஞ்ச வரைக்கும் காமிக்கிறேங்க. இந்த இடத்துல வீடு தெரியுது. பாருங்கள், இந்த இடத்துல மேலேலாம் வீடு தெரியுது. ஆப்போசிட்டில் ரோடு தெரியுது பாருங்கள். அதுதான் வந்து மாமரத்துலேருந்து செம்மனாரை போய் கங்கரை போய் ரீச் ஆகிற ரோடு. அந்த இடத்துல ரோடு தெரியுது. நம்மளுக்கு வீடியோ தெரியுமா தெரியல. இந்த இடத்துல தெரியுதுங்க. இந்த இடத்துல வந்து வெள்ளை கலரில் தெரியும் பாருங்கள். அது வந்து வீடுக மாதிரி இருக்குது. என்ன கிராமம்னு கரெக்டாக தெரில. தாளமுக்கின்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து தாளமுக்கைக்கு போய் நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கோம். கரெக்டு தாங்க. இந்த மலையில் இருக்கிற கிராமம் வந்து அட்டடி. இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு நண்பர் வண்டியில் போகிறாரு. ஏன்னா இந்த மலையில் இருக்கிற கிராமம் வந்து அட்டடி. ஆப்போசிட்டில் மலையில் இருக்கிற கிராமம் வந்து தாளமுக்கை அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சரவணன் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேங்க. இந்த பக்கமெல்லாம் பயங்கரமான அடர்த்தியான காடு. இந்த பக்கம் சின்னதாக ஒரு எஸ்டேட்டு, டீ எஸ்டேட்டு. சரிங்க, இங்கேருந்து போகலாமா? ரோடு வந்து நல்லா இறக்கமாக இருக்குது. வண்டி பாட்டுக்கு வந்து தன்னை போல் போகும். ஸோ அதனால் வந்து ரைட் கீழே வீடியோ எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்டில் பேக் பிரேக் பிடிச்சி வண்டி ஓட்டிகிட்டு போகிறேன். எப்போ ஃபுல்லாக பாசனமாக இருக்குது. ரொம்ப ஸ்லோவாக தான் போகணும். பட் இந்த கையில் வீடியோ இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து சின்ன சின்ன சவுண்டெலாம் கேட்குது. சவுண்டு கேட்டாவே திக்கன்னு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னமோ ஒரு சவுண்டு கேட்டுச்சுங்க. பட் என்னென்னு எனக்கு தெரியல. இந்த இடத்துல வந்து ஒரு இடிந்து போன மாதிரியான ஒரு வீடு. இது யூஸ் இல்லை போல இருக்கு. இந்த வீட்டில் ஆளெல்லாம் போல இருக்குங்க. கண்டிப்பாக ஆள் இல்லை. பட் கரண்டெல்லாம் இருக்குது, போஸ்டெல்லாம் இருக்குது. ஆனால் ஆளெல்லாம் போல இருக்குங்க. சின்னதாக ஒரு டீ கார்டு கூட இருக்குது. ஆனால் டீ செடியாக தான் இங்கே இருக்கு. ஆனால் வீடு தான் வந்து பாலடைஞ்சே போன மாதிரி இருக்குது. ஓகே, போகலாம். இங்கே ஒரு கோயில் கூட இருக்குங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு தண்ணி தொட்டி இருக்குது. தண்ணி தொட்டிக்கு அந்த பக்கம் ஒரு கோயில் இருக்குது. அந்த பக்கம் ஒரு வீடு இருக்குது. பட் எதுவுமே இப்போ வந்து பயன்பாட்டில் இல்லை போல் இருக்குங்க. கோயிலுக்கு மட்டும் மக்கள் வருவாங்க போல இருக்கு. இந்த கோயிலுக்கு மட்டும் ஏதோ மக்கள் வந்துட்டு போகிற மாதிரி தெரியுது. பட் இந்த வீட்டிலலாம் ஆள் இல்லை. வீடு பயன்பாட்டில் இல்லை. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து எஸ்டேட்டு, கூடவே வந்து பல மரங்கள். நம்ம அப்படியே போகலாமா? வண்டி ஓட்டுறக்கே கொஞ்சம் பயமாக தான் இருக்குங்க. ஆ, ரோடு வந்து ரொம்ப மோசங்க. ரொம்ப மோசம்னா ரொம்ப குறுகலாக இருக்கு. அதே சமயம் வந்து நிறைய பாசனம் பிடிச்சிருக்குங்க. பாசனம் பிடிச்சா வண்டி ஓட்டுறக்கு கஷ்டமாக இருக்கும்.
பத்தில் தான் போக முடியும் போல இருக்குங்க. ரொம்ப இறக்கம், பயங்கரமான இறக்கம். நாங்கள் ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கலாமா நிப்பாட்டிக்கலாமான்னு யோசிக்கிறேன். ரொம்ப கீழே பாதாளத்தில் போகிற மாதிரி இருக்குது. லைட்டாக வெயில் அடிக்குது. ஸ்டாண்டு போட்டால் கூட வண்டி நிற்குமா தெரியல, இழுக்குது. சைடு ஸ்டாண்டு போட்டால் இங்கே டீ செடியெலாம் வந்து கட்டிங் பண்ணியிருக்காங்க. கீழே ஏதோ ஆட்கள் பேசுகிற சவுண்டு கேட்குது, யாராவது இருக்காங்களான்னு தெரில. இந்த வழியிலையும் கார்லாம் வருதுங்க. எப்படி கார் ஓட்டுறாங்கன்னு தெரில. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நம்மளுக்கும் கார் ஓட்ட தெரியும், ஆனால் இருந்தாலும் வந்து இந்த வழியிலலாம் ஓட்ட முடியுமான்னு கேட்டால் ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், இல்லைனா ஓட்ட முடியாது. கரடிங்களா அது? ஆ, நான் பார்க்குறக்கு எல்லா டைம் கிடைக்காதுங்க. நான் அங்கேருந்து பார்த்தேன், கருப்பாக தெரிஞ்சு ஏதோ மலை தேன்னு நினச்சிட்டு இருந்தேங்க. காரமணிங்க, ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேங்கண்ணா. இந்த அட்டடி கிராமத்துக்கு எங்கேயும் வந்திருக்கேன். சரி, இந்த வழியில் அப்படியே வரலான்னு சொல்லி வந்தேங்க. ரெண்டு கரடி இருக்குங்க. ஆமாங்க, இந்த பல பழத்தை வாயில் கடிச்சிட்டு இறங்குதுங்க. கொண்டுட்டு போயிருச்சே பல பழத்தை எடுத்துட்டு போயிருச்சுங்க, உள்ள போயிருச்சு. ஆமா, இப்ப நான் பாத்தேங்க, அந்த நான் என்ன நினைச்சேன்னா வந்து கருப்பா தெரிஞ்சுங்க. ஆமா ஆமா, தெரியுங்க, கரடி எந்த மாதிரிதான் இருக்குங்க, கேள்விப்பட்டிருக்கேங்க. ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. இந்த இடத்துல வந்து இந்த மரத்தில் வந்து ரெண்டு கரடியை வந்து பலாப்பழத்தை பறித்து சாப்பிட்டுட்டு கீழே இறங்கி தூக்கிட்டு போச்சு. அதை வந்து அவர் தான் பார்த்து எனக்கு சொன்னார். நான் வந்து நின்று வீடியோ எடுத்தேன், பட் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸுங்கிறனால வந்து கரடி கரெக்டாக தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. இங்கே இருக்கிற இந்த மரத்தில் வந்து ரெண்டு கரடி இருந்துச்சுங்க பகல்லையே. இந்த காட்டுக்குள்ளெலாம் கண்டிப்பாக கரடிகள் நிறைய இருக்கும். இங்கே அந்த மரத்தில் ஒரு கரடி உட்காந்துருக்க மாதிரி தெரியுது, பட்டு கரெக்டாக தெரியல. பார்த்தா வந்து கொஞ்சம் இந்த இடத்துல ஒரு சின்னதாக பிளாக்காக தெரியுது, பட்டு மறைஞ்சு உட்காந்த மாதிரி தெரியுது. ஆனால் ரெண்டு கரடி வந்து கீழே இறங்கிறத நான் பார்த்தேன். சரிங்க, நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பலாம். இந்த இடத்துல வீடு தெரியுது பாருங்க, இந்த இடத்துல கேப்பில் இந்த இடத்துல ஒரு வீடு தெரியுது பாருங்க. இங்கே பாருங்க, இந்த இடத்துல ஒரு வீடு தெரியுது. பகல்லையே வந்து எதிர்பாராத விதமாக ரெண்டு கரடியை வந்து மரத்தில் பார்த்தேன். ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சேன்னா அதை வந்து தேன் கூடு மாதிரி தெரிஞ்சு, மலை தேன் மாதிரி தெரிஞ்சு, கருப்பாக தெரிஞ்சு, அசைவே இல்லாமல் இருந்தது. ஸோ அதனால் நான் வந்து என்ன நினச்சேன்னா வந்து அது தேன் கூடு போல இருக்குது, அதாவது மலை தேன் போல இருக்குது அப்படிங்கி நினச்சிட்டேன் நான். பட் என்னென்னா வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்து காரில் ஒருத்தர் வந்தார், அவர் வந்து நிறுத்தினார், நிறுத்தி அதை கவர் பண்ணுங்கன்னு சொன்னார். அப்போ நல்லா பார்த்தா ரெண்டு கரடிங்கிறது பகல்லையே வந்து ரெண்டு கரடி வந்து பலா மரத்தில் ஏறி பலாப்பழத்தை பறித்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சுங்க.
ஒரு நிமிஷம் தான் இருக்கும். பலாப்பழத்தை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அந்த பலாப்பழத்தை எடுத்துகிட்டு கீழே இறங்கிருச்சுங்க. கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான், பட்டு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியும் தெரியல, ஓரளவுக்கு எடுத்திருக்கேன் பட் தெரியுமான்னு தெரியல. வேக போட்டால் வண்டி நிற்காது. இந்த இடத்துலலாம் ரொம்ப இறக்கமாக இருந்துச்சு, ரோடு வந்து ரொம்ப ஈரமாக இருந்துச்சு, வழுக்கல மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கே ரொம்ப பயப்பட்டேன். ரொம்ப பயந்து ரெண்டு கையில் பிடிச்சிட்டு என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதாவது வண்டியை வந்து ரெண்டு கையில் பிடிச்சிட்டேன், வீடியோ அந்த தான் எடுக்க முடியல. ஆனால் ரொம்ப ஈரமாக இருந்துச்சுங்க, ரோடு வந்து ரொம்ப ரொம்ப வழுக்கலாகவும் இருந்துச்சு. நம்ம வண்டியை ஓட்டும்போது ஃப்ரண்ட்டு பிரேக் மட்டும் பிடிச்சி ரைட் ஹேண்டில் வண்டியை ஆப்ரேட் பண்ணி பழகிட்டோம், லெஃப்ட் ஹேண்டில் வீடியோவும் எடுத்து பழகிட்டோம். ஸோ அதனால் வந்து ரைட் ஹேண்டில் வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல செமையான ஒரு வியூ இருக்குது, ரொம்ப க்ளவுடியாக இருக்குது. ஸோ அதனால் வந்து ரொம்ப டார்க்காக தெரியுது வீடியோவில். இந்த இடத்துல ஒரு காட்டேஜ் இருக்குது, இந்த வழியில் வந்து சில காட்டேஜ்கள் இருக்குது, நைட்டு நம்ம வந்து ஸ்டே பண்ணிக்கலாம். அவங்களோட காண்டாக்ட் நம்பர்லாம் கரெக்டாக எனக்கு தெரியல, பட் இந்த வழியில் வந்தீங்கன்னா ஸ்டே பண்ணுற ஐடியா இருந்ததுன்னா இந்த வழியில் வந்து நீங்கள் வந்து இந்த காட்டேஜ்லலாம் ஸ்டே பண்ணலாம். நம்ம அங்கே வந்த வழி அங்கே இருக்குது பாருங்கள், எவ்வளோ இறக்கணும் பாருங்கள். எப்பா அந்த இடத்துல தான் ரொம்ப பயந்துட்டாங்க கீழே இறங்கும்போது. எங்கே தெரியுது, இங்கே தெரியுது பாருங்கள், இந்த இடத்துல வந்து தெரியுது, இந்த இடத்துல தெரியுது. அந்த இடத்துல வந்து கீழே இறங்கும்போது நான் ரொம்ப பயந்துட்டாங்க. இங்கே தான் வந்து அட்டடி அப்படிங்கிற கிராமம் இருக்குது. அந்த கிராமத்தில் இருக்கிற கிராம மக்கள் இங்கே இருந்து வண்டியில் வர்றாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல வண்டியில் வர்றாங்க பார்த்தீங்களா. இது வரைக்கும் தான் ஃபஸ்ட்டு வந்து ரோடு இருந்தது, இதுக்கு அந்த பக்கம் வந்து வெள்ளையாக தெரியுது பாருங்கள். இது எல்லாமே இப்போ ரீசெண்டாக போட்ட ரோடுங்க, இதுதான் இந்த கிராமத்துக்கு போட்ட புது ரோடு. இந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போட்ட ரோடு. இந்த ரோடு போட்டதுக்கு பின்னாடி தான் இந்த கிராம மக்கள் வந்து இந்த வழியை வந்து அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த வழியை பயன்படுத்துனாங்க, ஆனால் வந்து இது வரைக்கும் தான் வண்டி வரும், அதுக்கு மேலே அவங்க வந்து நடந்தால் போகணும். வண்டி எப்படி மேலே ஏறுது பாருங்க. நம்மளுக்கு வந்து தலை காமிச்சிட்டு போனார், சாரி தலையாட்டிட்டு போனாங்க. ஏன்னா இந்த கிராமத்துக்கு நான் ஏற்கனவே நிறைய டைம் வந்திருக்கேன். ஸோ அதனால் வந்து இந்த கிராமத்தில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் எனக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. ஆமாண்ணா, ஏற்கனவே வந்திருக்கேன், ஞாபகம் இருக்குல்ல? ஆ வந்திருக்கேன், வந்திருக்கேன். நானே தான் காரமடை ஜெய்ஸ் JAIS காரமடை ஜெய்ஸ் ட்ரிப்னு இருக்குங்க, போட்டிங்க நம்ம சேனல் வரும், இதெல்லாம் வருங்க. ஓகேண்ணா ஓகேண்ணா நானே தாங்க காரமடைக்காரர் நான் வந்து இந்த கிராமத்துக்கு ஏற்கனவே வந்து நிறைய வீடியோக்கள் பதிவு பண்ணியிருக்கேங்க. அதனால் வந்து இந்த கிராம மக்கள் எல்லோருமே என்ன தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. சரிங்க, நம்ம இப்போ கீழே போகலாமா? கீழே போய் அப்படியே பார்க்கலாம், இந்த கிராமத்தை அப்படியே கீழே போய் பார்க்கலாம். கிராமத்தை ஏற்கனவே நான் பார்த்து பதிவு பண்ணியிருக்கேன், நம்ம சரவணனை போய் பார்க்கலாங்க.
இந்த இடத்துல ஒரு வீடு தெரியுது பாருங்கள், அட்டடி கிராமத்தோட ஒரு தனியாக இருக்கிறேன் ஒரு வீடு. இந்த இடத்துல ஒரு வீடு தெரியுது, இந்த வீட்டை தாண்டி போனால் தான் அட்டடி அப்படிங்கிற கிராமத்தோட முழு வீடுகளையும் பார்க்கலாம். நல்ல ஒரு அருமையான வியூ பாயிண்ட்டுங்க இது, செமையான வியூ பாயிண்ட்டுங்க இது. இந்த வியூ பாயிண்ட்டில் ஒரு காட்டேஜ் அமைஞ்சிருக்குங்க, அதுதாங்க இருக்குது இல்லையா பயங்கர ஸ்பெஷல். இங்கெல்லாம் வந்து நைட்டு ஸ்டே பண்ணோம்னா செமையாக இருக்குங்க. சரிங்க, இங்கேருந்து கிளம்பலாங்களா? இதுக்கு மேலே பயங்கரமான இறக்கமாக போகுது, சில இடங்களில் வந்து வீடியோ கவர் பண்ணவும் முடியல. இந்த ரெண்டு ஆப்பையும் பெண்டு பார்த்தோன்னா ரொம்ப இறக்கமாக இருக்குங்க. வேறு இந்த பெண்டில் பயங்கர பயங்கரமான இறக்கம், உட்காருக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எப்படியோ ஜமாலிச்சு வந்துட்டேன். இங்கே இருந்து தாங்க புது ரோடு ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே வந்து பழைய ரோடு, அதாவது இங்கே தேடி பாருங்கள், இது எல்லாமே வந்து பழைய ரோடு. இது வரைக்கும் தான் வந்து 2017 அந்த வருஷத்தில் ரோடு போட்டிருக்காங்க. இதுக்கு மேலே வந்து ரோடு கிடையாது, இதுக்கு மேலே வந்து மண் ரோடாக தான் இருந்துச்சு. இதுக்கு மேலே ஃபுல்லாக மண் ரோடாக இருந்துச்சு, இப்போ வந்து ரீசெண்டாக வந்து இங்கே வந்து ரோடு போட்டிருக்காங்க. ஸோ அதனால் இந்த வழியில் ரோடு போட்டதுக்கு பின்னாடி இப்போ தான் நான் வந்து வீடியோ பதிவு பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். இதுக்கு மேலே ரோடு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஏற்கனவே இந்த வழியிலலாம் வந்திருக்கேங்க, வந்து இந்த இடங்கள்லாம் நம்ம வீடியோவில் நம்ம சேனலில் எடுத்து போட்டிருக்கேன். அப்போ வர்றப்போ வந்து ஃபுல்லாகவே இது மண் ரோடு, மண் ரோடுன்னா வந்து குண்டு குழியுமா இருக்குது. இந்த கிராமத்தோட முதல் வீடு தாண்டியாச்சு, ஒன்று ரெண்டு வீடு தாண்டியாச்சு. மெயினாக நம்ம சரவணன் இங்கே இருக்காருன்னு போய் பார்க்கணும். அவரை பார்த்தே நான் ரொம்ப நாளாச்சு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் இருக்கும். மாமரம் இங்கேருந்து 5 கிலோமீட்டர், மாமரம் செம்மனாரை 4.5 கிலோமீட்டர். இங்கே என்ன ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகிரு போல இருக்கு, சரியான அடி. பயங்கரமான இறக்கமாக இருக்கு, ரொம்ப மெதுவாக போகிறேங்க. ஒரு 5 போவேன் நினைக்கிறேன், 5 to 10 தான் போகிறேன். பயங்கர பயங்கரமான இறக்கது, எப்பா ஒரு செகண்டு கிறுக்கன் ஆகி போச்சுங்க. இருக்குது பாருங்க வீடு,
இந்த இடத்துல சில வீடுகள் இருக்குது. இந்த வீட்டுக்கெல்லாம் ஏற்கனவே நான் போயிருக்கேன். இந்த இடத்துல ஒரு கோயில், ரோடெலாம் சூப்பராக போட்டிருக்காங்க. பட் என்னென்னா ரொம்ப இறக்கமாக இருக்குது. பிரேக் போட்டால் கூட வண்டி நிற்க மாட்டேங்குது. ஹாய், எங்கே ஒன்று பார்த்துருக்கியா? எங்கே எங்கே பார்த்த? ஆ ஆமாம், சரவணம் இருக்காரா? கோத்தருக்கு போயிட்டாப்லையா? இல்லையா? இப்போ வீட்டில். சரி, ஓகே ஓகே, பாய் பாய் பாய். குட்டி குட்டி பசங்க, ஏற்கனவே இந்த பசங்களை நான் வந்து பார்த்துருக்கேன். அவங்களே என்ன பார்த்துருக்காங்க, பார்த்துருக்காங்கன்னா வீடியோ எடுத்திருக்கேன். நம்ம வீடியோவில் ஏற்கனவே இந்த பசங்க வந்து வந்திருக்காங்க. இப்போ இந்த இடங்கள்லாம் வந்து கொஞ்சம் பிரேக் பிடிச்சிக்கிட்டேன். ரொம்ப மோசமான இறக்கம், அதாவது ஏர்பின் பண்டி, வண்டி வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ அதனால் அந்த இடத்துலலாம் வந்து வீடியோ கவர் பண்ண முடியல. பசங்க வந்து சரவணன் இல்லை, கோத்தகிரி போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த இடத்துலலாம் வீடியோ எடுக்க முடியுமா தெரியல, ரொம்ப மோசமான ஏர்பேமெண்ட்டு. பாருங்கள் எப்படி இருக்குது, பாருங்கள் எந்த அளவுக்கு மேடாக இருக்குது பாருங்கள். சரியான மேடு, அதுக்கு தகுந்த மாதிரி சரியான இறக்கம், நல்ல கார் ஓட்ட தெரியும் அப்படிங்கிறவங்க இங்கே வந்து ஓட்டி பாருங்கள். இறங்கி போயிட்டே இருக்குது, பிரேக்கை மட்டும் கட்டாச்சு அவ்வளோதான். இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள், ரோடு எப்படி இருக்கும் பாருங்கள். பிரேக்கை மட்டும் இல்லை, முடிஞ்சுது. ஒரு வழியாக அட்டடி கிராமத்துக்கு வந்தாச்சு. ஹாய், என்ன பண்ணுறீங்க? விளையாண்டுருக்கீங்களா? எல்லோரும் விளையாண்டுருக்கீங்களா? ஆ, அம்மா ஏற்கனவே வந்திருக்கேன், ஞாபகம் இருக்கலாம். சரவணம் பார்க்குறக்காங்க வந்தம்மா இல்லைங்களா? சரி பரவாயில்ல, பரலாம். சரி சார், நான் இந்த வழியில் வரலான்னு சொல்லி வந்தேங்க. சரி வந்தேன்னா சரி அப்படியே பார்க்கலாம் வந்தேங்க. அண்ணா வரங்கண்ணா, வரேங்க வரேங்க. ஹாய் 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 பாய். என்ன விளையாண்டுருக்கீங்களா? என்ன விளையாட்டு விளையாடுறீங்க? திருடம் போலீஸ் விளையாடுறீங்களா? ஓகே பாய், ஹாய் ஹாய். அட்டா 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 அட்டா. ஆ சரி சரி, ஓகே பாய். ஆ அண்ணா இந்த வழி அப்படியே பார்க்கலான்னு வந்தேன்.
ஆமாம் நான் அந்த வழியில் அப்படியே பார்க்கலாம் வந்தேன், இந்த வழியை வரல. சரி அந்த வழியை அப்படியே வீடியோ எடுக்கலான்னு சொல்லிங்க, அந்த வழியில் அப்படியே வந்தேன். சரி வந்த அப்படியே நம்ம சரவணன் அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்க. அப்படிங்களா? காலைல கூப்பிட்டேன், சரவணோட சம்சாரம் வந்து ஜம்மநேரம் போயிடுச்சுன்னு சொன்னாப்பிள்ளீங்க. ஆமாம், இவர் வந்து இருப்பார், இல்லை மேலே போவார் அப்படின்னாப்பிள்ளீங்க. நம்ம அடுத்து வர வரேன்னு சொல்லியிருந்தார். நல்லா இருக்கீங்களாண்ணா? ஓகேண்ணா. என்ன மலைங்களா இங்களா? நேற்று முந்தா நேற்று இருந்து ரெண்டு நாளாக கொஞ்சம் தூரல் மாதிரி போய் மழை பெஞ்சு. ஆ, பெருசா இல்லை ஆனால் தூரல். சரி சரிங்க. தேங்க் மா. நல்லா இருக்கீங்களாம்மா? நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்கும்மா. ஏற்கனவே நல்லா பார்த்துருக்கேன், நல்லா ஞாபகம் இருக்கேன். ஆமாம் ஆமாங்க. ஆமாம், அன்னைக்கு குணவுக்கர வழியில் போலீங்க. அன்னைக்கு குணவுக்கர வழியில் போலீங்க. இது வரைக்கும் அப்படியே போய் பார்த்துட்டு இப்படி வந்துட்டேங்க. இந்த ரோடு போட்டதுலேருந்து அந்த இந்தாக்கு வரலைங்க. அந்த ரோடு போட்டதுலேருந்து இன்றைக்கி தான் வர்றேங்க. சரி, அந்த வழி அந்த வழி வந்து இப்போ தானே எப்படி சொல்லி பார்க்கலான்ட்டு அப்படியே வந்தேங்க. எப்போ ரோடு போட்டாங்க? 3 மாதம் இருக்குங்களா? 5 மாதம் ஆச்சுங்களா? ஓ சரி சரி. இந்த ரோடு போட்டனால ரொம்ப சௌகரியமாக போச்சு. ஆமாம், முன்னாடி வந்து அது வரைக்கும் ரோடு இருந்துச்சு இல்லைங்களா? இப்போ கீழே வரை ரோடு இது வரை தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதுவரை ஜாயின் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் ஏற்கனவே ரோடு இருந்துச்சுலாம் கீழே? இது அந்த பக்கம் இருந்தது. ஆ சரிங்க. அது அந்த ஒரு மாங்க மரம் இருக்குது. ஆமாங்க, அதுக்கு அந்த பக்கம் இப்போ நீங்கள் அப்படின்னா குணவுக்கு கோத்திரிலேருந்து குணவுக்கு நேராக வந்து இங்கே வந்து அட்டடி வந்து நீங்கள் இப்படியும் போய் மாமரம் போய்க்கலாம், ஜம்மனாரா கிளிப்பி எப்படி வேணும் போய்க்கலாம். எல்லா ஏரியாவுக்கும் போய் வந்து இங்கே வண்டியில் போய்க்கலாம், ஜீப்பில் பைக்கில் இதில் வேணும் போய்க்கலாம். ஓகே ஓகே. ரோடு போட்டனால ரொம்ப ரொம்ப சௌகரியமாக போச்சு. எத்தனை வருஷம் போகிறான்னு இந்த ரோடு கேட்டு? இந்த ரோடு கிட்டத்தட்ட 45 வருஷமாக 45 வருஷமாக கேட்டிருக்கீங்க. அப்போ ஏரியாவுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ தான் ரோடு? ஆ ஆ, சரிங்க பரவாயில்ல. ஆனால் இந்த மாதிரி மலை கிராமத்தில் ரோடு போட்டு கொடுக்குறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, ரொம்ப பெரிய விஷயந்தான். ஏன்னா ரோடு போட்டால் தான் நம்ம வந்து பார்த்தோன்னா ஏதாவது பார்த்தோன்னா என் தோட்டத்தில் விளையிறது கொண்டு போகிறதுக்கு எல்லா பொருளும் வெளியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு எந்த பொருளானாலும் வெளியே கொண்டு போகிறதுக்கு ரோடு இருந்தால் தான். ஆமாம் ஆமாம் ஆமாம். ரோடு இல்லைன்னா நீங்கள் தலையில் போய் சுமந்து கொண்டு போய் அங்கே வண்டி பிடிச்சி அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இங்கேருந்து தூக்கணும்னா மாமரம் வரை தூக்கிட்டு போகணும். இதெல்லாம் ரோடு வசதி இல்லாமல் அந்த மாமரம் தூக்கிட்டு போகணும். ம் ம், தூக்கிட்டு போய் எந்த பொருளுமா அங்கே கொண்டு போனாதான், சுமந்துட்டு கொண்டு போனாதான் ம் நம்ம விற்பனை பண்ணி வர முடியும். அந்த மாதிரி இருந்தது. இப்போ ரோட்டு வந்ததுலேருந்து ரொம்ப பரவாயில்ல. பரவாயில்ல. ஓகே ஓகே. அது இந்த ரோடு ஏற்கனவே இப்போ போட்டிருந்தாங்க, இந்த பஸ் போட வந்ததுனாலே இப்போ இந்த ரோடு போட்டதை இன்னும் சௌகரியமாக போச்சு. உங்களுக்கு குணவுக்கிற ரோடு போட்டது இன்னும் ரொம்ப சௌகரியமாக போச்சு. நம்ம இப்போ கோத்தாரி போயிட்டு வரனாலும் இந்த ரோட்டில் இப்போ போயிட்டு வந்துடலாம். போய்கிட்டு வந்துக்கலாம். 3 கிலோமீட்டர் தான். 3 கிலோமீட்டர் அதான் இங்கேருந்து குணவுக்கரைக்கு 3 கிலோமீட்டர் இல்லைங்களா? கிலோமீட்டர் குணவுக்கரை மேலே மெயின் ரோடு தான், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இந்த வழியே போனேன்னா கிட்டத்தட்ட 10-8 கிலோமீட்டர் போனோம். ஆ, மாமர போருக்கு சுற்றி. ம் ம், இப்படி போனாலும் 3 கிலோமீட்டர். நீங்கள் இதில் மாமர போருக்குலாம் இங்கே கோத்தரியே போயிடலாம். போயிடலாம், கால் மணி நேரத்தில் கோத்தரி போயிடலாம். அந்த மாதிரி சரி சரி. இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டூவில் இருந்தால் கூட பிரச்சனையே இல்லை. போயிட்டு போயிக்கலாம், இந்நேரத்துக்கு வேணால் வந்துக்கலாம். வந்துக்கலாம். சரி, என்ன நைட்டு டைம் தான் வர? நைட்டு இந்த தெரியாடி காட்டாயிருமா? யானை சொல்ல வர வழியிலே இருக்குங்க, இந்த வழி தான். சரி, ஆ இந்த வாரமே ரோடு ரோடாக தான் நின்றுட்டு. அப்படிங்களா? ஆமாம். ஓ ஓ, 2-3 நாள் தான் அம்மா அங்கே வேலை எஸ்டேட்டுக்கு வேலை போகும். சரிங்க. ரோடில் தான் பார்த்துட்டு வருவோம். இந்த வாரத்தில் 2-3 நாளாக காணோமா? ஆ சரிங்க. அப்போ வெளிப்பக்கம் எங்கேயோ ஒதுங்கி போய் ஒதுங்கிருக்கு. ஓ ஓ, ரோட்லேயே என்ன ஒத்தையானைங்களா இல்லை கூட்டங்களா? இல்லை கூட்டமும் வருங்களா? ஓ, ஒத்தையும் வரும் கூட்டமும் வருங்க. கூட்டம். ஓ சரிங்க. இப்போ வரும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தில் வந்து கருப்பாக தெரிஞ்சு. நான் என்ன நினச்சினா பார்த்தோன்னா கொஞ்சம் தூரத்தில் தெரிஞ்சா என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு தேன் கூடு மாதிரி இருக்கு, இந்த மலை தேன் தெரியுங்களா அந்த மாதிரி இருந்துச்சுன்னு நினச்சிட்டு கொஞ்சம் மடி கீழே வந்துட்டேன். கீழே வந்து பார்க்குற பார்த்தோன்னா 2 கரடி. இப்போ இப்போ வரும்போது 2 கரடிங்க. அது ஃபஸ்ட்டு நான் மேலேருந்து பார்க்கும்போது அசைவே இல்லாமிருச்சு. அசைவே இல்லாத இருக்கும்போது பார்த்தா என்ன தெரிஞ்சுனா சரி ஏதோ தேன் கூடு போல இருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் கீழே வரும்போது பார்த்தோன்னா லைட்டு அசைஞ்சது. அப்புறம் இன்னொருத்தர் வந்து ஒருத்தர் அதில் வந்தாருங்க, அவங்க நின்றுட்டாங்க. அப்புறம் என்னென்னு பார்த்தோன்னா வந்து கரடி, 2 கரடி பல பழத்தை பிடுங்கி மரத்துலேயே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு மிச்சத்தை வந்து அப்படியே வாயில் கடிச்சு அப்படியே இறங்குது. வாயிலே வச்சு பார்த்தோன்னா கடை கடை மரத்துலேருந்து இறங்குது ரெண்டு. பட்ட பகலியா எஸ்டேட்ல தானே? இங்க என்ன மேல எஸ்டேட்ல? அதான் 2 நாள் அம்மாவே சொன்னது ரோட்லயே தான் இருந்தது அந்த கரடி. கரடிங்களா? ரோட்லயே தான் சாயங்காலம் காலையில இந்த கரடி தான் பார்க்கணும். ஓ சரி சரிங்க. இதுதான் பார்க்கணும். ஓ பகல்லையா இருக்குதுங்க? பகல்ல யானை பகலன்னு இருந்ததுங்களா? பகலியாளன்னு இருக்குங்களா? யானை ஓ சரிங்க.
அவங்க வந்து இந்த காடு இது நம்ம பகல்ல எங்கேயும் பாக்குறதே இல்ல, பகல்ல சுத்திட்டு. ஓ, நான் கூட யானை வந்து நைட்டு தான் நினைச்சிட்டு. ஓஹோ, கரடி மொழின்னா கூட இதே தெரியாது, எப்படி இப்போ தான் அது ஒதுங்கி ஒதுங்கி வந்துடலாம். யானை நின்னா கஷ்டம் தான். யானை நின்னதான் கொஞ்சம் வலிய விடுறது வரைக்கும். அது வலி போயிடுச்சுன்னா வந்துடலாம். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம். சரி சரி, அது வலி விடுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணியே ஆகணும். சரி சரி, வேறு ஏதாவது இப்போ யானை தொல்லை இப்போ ஏதாவது ஊருக்குள்ளெல்லாம் வந்துனா? இப்போ பச்சைமத்தில் காணோம். ஆ சரிங்க, ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே ஒன்று ஒன்று என்னமோ இந்த ஊருக்குள்ள வந்து இப்படி போனாலும் தெரியும். சரிங்க சரிங்க, இப்போ அதிகமாக காணும். அதெல்லாம் இப்போ மாமரம் எஸ்டேட்டு ஃபுல்லாமே பல பல சீசன் ஆயிடுச்சு. கரெக்ட் கரெக்ட், அதனால எங்கெங்கே நிறைய இருக்குதான் போயிடுது. இப்போ பல பல சீசன் ஆரம்பிச்சதுனால எங்கே பழம் இருக்கா அங்கே போயிடுது. அங்கே போயிடுது, அதனால இப்போ யானையும் கரடி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. இப்போ இல்லை, நகைப்பழம் ஆயிடுச்சு. நகைப்பழம் இருக்குங்களா? ஆமாம். ஓ சரிங்க, மேலே எஸ்டேட் பூ ஃபுல்லாக நகைப்பழம் தான். சரிங்க, இங்கே நம்ம ஏரியாவில் அவ்வளோக்கு கீழே இப்போ தான் எல்லாம் காயாயிருக்கு. ம், அங்கே மேலே வந்து நிறைய இதாக. ஓ ஓ, அதனால தான் கரடி தொலை. இப்போ அப்படின்னா சீசன் இதுதான் சீசன். இது யானை கரடி இதுக்கெல்லாம் இது தான் சீசன் இல்லைங்களா? வேணாலும் பார்க்கலாம், எங்கே வேணால் பார்க்கலாம். சரி சரிங்க, நானே இங்கே வழி நிறைய வந்திருக்கேன். இந்த வழி நிறைய டைம் வந்திருக்கேங்க, மாமரத்துலேருந்து இந்த வழி நிறைய டைம் போயிருந்திருக்கேன். இந்த பக்கம் வந்திருக்கேன், பகலில் கரடி பார்த்ததில்ல. இன்றைக்கி தான் பகல் நானும் பார்த்துருக்கேன். யானை கூட பகலில் பார்த்துருக்கேன், கரடி பார்த்ததில்ல. அது பகலில் மேய்ஞ்சிட்டு போதும், அது வயிறுக்கு ஒன்றும் இல்லாமல் டைமில் பகலில் சுற்றி மேய்ஞ்சிட்டு. சரி சரி சரி, சரிங்கண்ணா. அப்படியே நம்ம முன்னாடி பார்த்துட்டீங்க, இங்கே இருந்தப்பில் இங்கே சரவணா. சரி சரிண்ணா, கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு. சரி சரி சரி, பேசிக்கிறேண்ணா, ஃபோனில் பேசிக்கிறேங்க. சரிண்ணா, இந்த வழி மெயினாக பார்க்கலான்னு தான் வந்தேங்க. சரி, வந்தது வந்தேன். அப்படியே நம்ம எல்லாம் ஏற்கனவே பார்த்து பழக்கம் போனவரு, அப்புறம் வந்துட்டு பார்க்காம போனால் நல்லா இருக்காது. சரி, அப்படியே பார்த்துட்டு போகலான்னு அப்படியே வந்தேங்க. சரி சரி சரி, நல்லதுண்ணா, வரேங்கண்ணா, வரேங்கம்மா. ஆ வரேங்கம்மா, வரேங்க. சரி, மா வரங்கம்மா. ஸ்கூலுக்குள்ள போலியா இன்றைக்கி லீவா? ஏ என்ன படிக்கிறீங்க? ஏ நீங்கள் என்ன ஸ்டாண்டர்டு, எத்தனாவது படிக்கிறீங்க? ரெண்டாவது. மூணாவது? நீங்கள் சிக்ஸ்தா? ஓகே, நீங்கள் என்ன என்ன படிக்கிறீங்க? ஒன்றாவதா? ஓகே, எல்லாம் எந்த ஸ்கூலு? கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் பண்ணியா? ஏ நீங்கள் மட்டும் ஹாஸ்டலா? எங்கே? அரவணவா? ஓ சரி, தமிழ் முடியுமா இங்கிலீஷ் முடியுமா? தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுமேவா? ஓகே சூப்பர். இன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஓகே ஓகே சரி, ஓகே, டாட்டா, பாய் பாய் பாய், டாட்டா டாட்டா. நான் வரேங்கண்ணா, வரேன் வரேங்கம்மா. இங்கெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம வந்து விசிட் பண்ணதுனால என்ன நல்லாவே தெரியும். ஸோ போனதுமே நல்லாவே பேசுனாங்க. இதுதான் நம்ம சரவணனோட வீடு. சரவணன் வந்து வெளியே போயிட்டார் அம்மா. அண்ணா வணக்கண்ணா, நல்லா இருக்கண்ணா, நல்லா இருக்கீங்களா? இந்த வழிய பார்த்து இப்படியே கேளாதீங்க. ஆமாண்ணா ஆமாண்ணா, இந்த வழி வந்ததில்ல, அதாவது ரோடு போடலேருந்து இந்த வழியில் வரல. சரி, அதனால் அப்படியே இந்த வழி பார்த்து அப்படியே கீழே இருங்களான் சொல்லி வந்தேங்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லாச்சு பார்த்து. நான் வர்றப்ப பார்த்தா நீங்கள் இருக்கிறதுல சரவணம் மட்டும் இருப்பாவில, பார்த்து போயிடுறேன். சரி சரி சரி, அவர் கூட இந்த வாரம் ரேஸ் நீங்கள் வந்து. சரி சரிண்ணா, வாங்கினால போயிட்டாரு. ஆ ஆ, சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா. இல்லைண்ணா, அதனால தான் யோசித்தேன். சரி ரைட்டு, அப்படியே இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டு இந்த வழி நான் பார்த்ததில்ல, அப்படியே இந்த வழி பார்த்துட்டு உங்களால் பார்த்துட்டு பார்த்துட்டு போல ரொம்ப நல்லாச்சுன்னு சொல்லிட்டு அப்படியே வந்தேங்க. சரி சரிங்கண்ணா. ஆமாம் ஆமாம், இருக்கும்போது தானே பார்த்து பேச முடியுங்க. அதை கூட பார்த்தா இன்னத்தை போயிங்க இல்லைங்களா? ப்ரோக்ராம் எங்கே போட்டிருக்கீங்க? ஆனால் நாளைக்கு திங்கக்கிழமை, நாளைக்கு முடியாது. நான் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போய்க்கலாம். நம்ம ஞாயிற்றுக்கிழமை ரவுண்ட் அடிக்கிறாங்க. ஆமாம், ஏன்னா ஆறு நாள் வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போய்ட்டு ஒரு நாள் தானே பார்த்தினா வந்து இந்த மாதிரி போகிறேன். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தாங்க.
எப்படின்னு இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு பார்த்து. ஆமா, ஏதோ இருக்கிறோம். நம்ம தொழில் ஆடு மாடு தான். சரி சரி.